சித்தி வந்து புட்டில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் என்னென்னா புட்டு பண்ணி கொடுத்தனுச்சானா ஒரு மாதம் அந்த 10 டேஸ்க்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அதனால் அது வந்து அது உங்களுக்கு பண்ணி காமிக்கலான்றதுக்காக புட்டு போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த சித்தி பண்ணுற மெத்தட் வந்து ஒன்றுமே கெட்டே போகாது, 20 டேஸ்க்குள்ள வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால் சரி இந்த ஆடி வெள்ளி கிழமை இப்போ அப்படி காமி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறா சித்தி. சொல்லுங்கள் சித்தி, நீங்கள் இப்போது புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ எந்த அரிசி இருக்கோ அது ஒரு கிளாஸ் நம்ம குடும்ப ஏற்ற அளவுக்கு இதை என்ன பண்ணோன்னா அரிசியை நல்லா வறுத்துன்ட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆற பிற்பாடு மிக்சியில் இதை பவுடர் பண்ணிடணும். இது இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் வெள்ளம் அதிக சரியாகவும் போடலாம், வேணுன்னா ஒரு கை கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு வெள்ளம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. அப்புறம் வந்து மெயினாக வந்து துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துவரம்பருப்பு என்ன பண்ணுறோம்னா வறுத்து இப்படி வச்சுக்கணும். நீங்கன்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவேன் வேக வச்சு அதை ஒட்டை புழிஞ்சிட்டு போடுவேன், அது 2 நாள் வேணால் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அது தாங்காது. பட் இதுக்கு வந்து வறுத்து இப்படி வச்சுட்டுருந்தோம். அப்புறம் ஏலக்காய் முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம், ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஜலத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, எவ்வளோ ஜலம் விட்டுக்கணும், ஒரு டம்ளர் ஜலம், எவ்வளோ அரிசி எடுத்துக்கணுமோ அந்த அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், அது நல்லா கொதிக்கணுமா, கொஞ்சம் லைட் சூடு பொறுக்கிற சூடு கையில் இருக்கணும். புளி உப்பு போட்டு இதை நல்லா லைட் சூடு வந்த உடனே நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம மிஷினில் உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை எடுத்துக்கிட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்துருக்கேம்மா. முந்திரி பருப்பு இதோ இப்போ போடணும், நெய் முந்திரி பருப்பு அது நல்லா வறுத்துட்டு அந்த மாவு இப்போ பண்ணுறேன் இல்லையா அதில் போடணும், அதை வச்சுக்கிறதுக்காக வறுத்து இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கேன். இப்போ அந்த மாவை வந்து அரிசியை வறுத்துன்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ நான் பவுடர் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பொடி தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இது ரஸ்னா மாதிரி இப்படி கரைச்சி வச்சுக்க வேண்டியது. இந்த தண்ணி எடுத்து இந்த மாவில் இப்படி விடணும், இப்படி ஒரு கோலை புரட்டி கொஞ்சமாக அந்த மாவு நம்ம தண்ணியும் இந்த மாவும் நம்ம கையில் ஒட்டுற அளவுக்கு ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு இதை நல்லா பெசர விட்டுட்டு நல்லா பிசைஞ்ச பிற்பாடு ஈரம் போக இந்த கையில் வந்து இப்படி ஒட்டினா அப்படி வரணும், இன்னும் வரல, ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இப்போ வாசனை இருக்கா, இந்த வாசனை வந்தப்பறம் இந்த தண்ணி இப்போ நம்ம விட்டோம் இல்லையா, இந்த ஜலத்தை விட்டது அப்புறமா இந்த மாவும் இந்த தண்ணி பட்டா இப்படி கையில் அப்படி இருக்கணும், இருக்க மாதிரி இருக்கணும், ஓட்டக்கூடாது. இல்லை தண்ணி அதிகமாக விட்டோம் அப்படின்னா குழ குழன்னு லேகிய மாதிரி ஆகிடும், அதுக்கு இது போல இதை இது பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்து இட்லி தட்டில் இதை வேக வைக்கணும். இப்போ மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இந்த இட்லி தட்டில் அப்படி வச்சு சும்மா அப்படியே வச்சா போகணும், ஒன்றும் இதெல்லாம் தேவையே கிடையாது, துணியெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம அப்படியே வச்சு நல்லா இட்லி வச்சுட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்த பிற்பாடு தான் இது, அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதை வேக வைக்க வேண்டிய, ஒன்றும் துணியெல்லாம் போடுறதில்ல, துணியெல்லாம் வேண்டாம்மா. நான் வந்து இதை வந்து நவராத்திரிக்கு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்களோட கேன்டீனுக்கு கொடுக்கணும். நவராத்திரி வெள்ளிக்கிழமைக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுப்போம், 250 பேக்கெட் பண்ணுவோம் நாங்கள். அப்படியே ஆமாம். ஸோ அப்போ இதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம், நான் பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இந்த மாவு வெந்துடுத்து, இந்த வெந்ததை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டின்ட்டு செத்தை ஆற விடணும். இதை ஆற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே வெள்ளை பாகு பண்ணிடலாம். இது எப்படி வெந்துட்டுன்றது எப்படி பார்த்துக்கணும், கை அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒட்டாமல் இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இது திருப்பி மிக்சியில் போடணுமா, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு நைஸாக வேணும் அப்படின்னு நினச்சேன்னாக்கா கொஞ்சம் வேணால் இது பண்ணிக்கலாம், மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் வேணும்னாக்கா. இப்போ பாகு வச்சுக்கலாம், இப்போ பாகு வைக்கப்பா. நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டுண்டாச்சு, ஒரு 1/2 டம்ளரோ இல்லைன்னா 1/4 டம்ளர் ஜலம் விட்டுண்டு அது நல்லா இதானு வெள்ளை பாகு தக்காளி பாகு, தக்காளி இப்போ ஒரு சின்ன தேக்கில் தண்ணி ஊற்றிட்டு அது வந்ததுக்கப்புறம் இப்படி போட்டு உருட்டினா கையில் அப்படி உருட்டினா தக்காளி மாதிரி வரணும், அதுதான் பாகு. சரிண்ணா பாகு வந்துடுதா, இப்போ பாகு வந்துடுதோ, இந்த பாருங்க பாகை எடுத்தாச்சு, இந்த தண்ணியில் கொஞ்சமாக விட்டுன்ட்டு இந்த பாகு அப்படி செக் பண்ணோம்னா பாகு இதை பார்த்தீங்களா, தக்காளி பாகு இந்த பாகு மாதிரி வரணும், இது வந்தாச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து அதை தூக்கி அதில் கொட்டிடுறோம், கொட்டிட்டு அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வறுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் இதில் போடுறோம். போட்டோம்னா இதை சாப்பிட்றச்ச வாயில் படுறப்ப கருக்கு முறுக்குன்னு இருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிடுங்கள் சரியா. இப்போ இது முடிஞ்சு விட்டு இப்போ அடுத்தாப்புல இந்த வெள்ளைப்பாக
இதெல்லாம் இப்போ விட போகிறேன். வெள்ளப்பா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் இதை பெரட்ட வேண்டியதுதான். நெய் விட்டுக்கிறோம், வாசனைக்கு நெய் விட்டுண்டாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுமா. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சாச்சுன்னா இப்போ ஈரப்பசம் இருக்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறின உடனே உதிர உதிராக நம்ம உசிலிக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி வந்து இப்போ இதை வந்து பெருமாளுக்கு அம்சை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் புட்டு, புட்டு ஈஸியான புட்டு, ஈஸியான புட்டு. ஆமாம் சார், க்ளீனாக பண்ணிக்க நல்லா இருக்கு. அவ்வளோ